அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலன்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க, எல்லாருக்கிட்டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருமையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடமான கொடி நன்றியண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தத்தோட கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த கிளாஸ் என்ன மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா www.amsols.com அப்படின்னு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரும் அவைலபிளாக இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஆடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றத பற்றி. பொதுவாக மற்றவங்களை பார்க்கும் போதும் சரி, அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் நம்மனால இருக்க முடியல, மற்றவங்க இப்படி இருக்காங்க, நான் அவங்கள விட லோவாக இருக்கேன் அப்படின் போதும் சரி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்போ சில இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது, சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம தாழ்வு மனப்பான்மையை நம்மளே வந்து நினச்சிப்போம். அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மனுஷன்கிட்டருந்து ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஒரு புரிதல்ன்றதான் ரொம்ப அவசியமாக இருக்குன்னு சொல்லி என்னோட கருத்து. அப்போ அந்த புரிதல் வந்துச்சுன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது போயிடும். இங்கே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொருத்தவங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க முடியாது, அவங்கள மாதிரி நீங்கள் இருக்க முடியாது. அப்போது இங்கே எல்லாருமே ஒன்று கிடையாதுன்றதை ஃபஸ்ட்டு கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்னா அவங்க வேறு கேட்டகரி, நீங்கள் வேறு கேட்டகரி. ஒன்று 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 ஒன்றுத்தோடைய சிறப்புடையது தான். இப்போது காக்கா எடுத்துகிட்டீங்கன்னா காக்கா ஒரு சிறப்புடையது, மயில் எடுத்துகிட்டீங்கன்னா மயில் ஒரு சிறப்புடையது, அதே மாதிரி எறும்பு எடுத்துகிட்டீங்கன்னா எறும்பு ஒரு சிறப்புடையது, கொசு எடுத்துகிட்டீங்கன்னா கொசு ஒரு சிறப்புடையது, தேனி எடுத்துகிட்டிங்கன்னா தேனீக்கள் ஒரு சிறப்புடையது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு சிறப்புடையது தான். எதுவுமே வந்து இங்கே தாழ்ந்தது அப்படின்றது இறைவனோட படைப்பில் கிடையவே கிடையாது. அந்தந்த இடத்துக்கு போகும்போது அதாவது ராஜா எப்படி மனிதனோட இனம் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறான், காட்டுக்கு இந்த மாதிரி போய் விலங்குகளை பார்க்கணும் சொல்லி டைம் ஒதுக்கி போய் பார்க்குறாரு. சிங்கத்தை பார்க்கணும், புலியை பார்க்கணும், சிறுத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போது அந்த நேரத்தில் அந்த விலங்குகள் தானே ஹையு, நம்ம வந்து லோவாக தான் இருப்போம். அப்போது அந்தந்த இடத்துக்கு போகும்போது அவங்களோட இடத்துல கெத்து. நம்ம மற்ற இடத்து கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து லோவாக தெரிகிறோம். அது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறனால தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போது இன்னொரு இடத்த நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வருது. நீங்கள் உங்களோட இடத்துல சிறப்பாக தான் இருக்கிறீங்க, ஏன் இன்னொரு இடத்துல கம்பேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு? அது அவசியமே கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணி அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அது நடக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இறைவனோட படைப்பில் அவங்கவுங்க ஒரு ஒரு தனிச்சிறப்புடையவங்க தான். உங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஃபஸ்ட்டு வரவே வராது. இல்லைங்க, அவங்க நல்லா பணம் காசோடு வாழ்கிறாங்க, நான் ரொம்ப பணம் காசோடு வாழலை, ஆனால் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுப்பாரு. ஏன்னா எல்லா நேரத்துலேயும் இறைவன் கொடுத்துட மாட்டார். அதே மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களையும் கொடுத்துட மாட்டார். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொடுத்துனா நீங்கள் சஃபர் ஆவீங்க சில நேரத்தில். அப்போது அதனால தான் இதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, இறைவனோட அருள் முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது கொடுத்துட்டா நீங்கள் அதில் சஃபர் தான் ஆவீங்க. பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம், நல்ல வேலைங்க அந்த டைமில் எனக்கு அதெல்லாம் நடக்கலை, நடந்திருந்தால் நான் ரொம்ப சஃபர் ஆகியிருப்பேன், இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வீடியோ கூட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போது இறைவனோட படைப்பில் எல்லாமே ஒன்று ஒன்று தனிச்சிறப்புடையது. இப்போ ரோஜா இருக்குன்னா ரோஜா வந்து தனிச்சிறப்புடையது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இருக்குன்னா தாமரை வந்து ஒரு தனிச்சிறப்புடையது. என்னங்க எப்போ பார்த்தாலும் நான் வந்து தண்ணியிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாமரையும் நினைக்க வேண்டாம். என்னங்க எல்லா டைமே வந்து நான் முள்ளுக்கு நடுவுலேயே வந்து நான் பூக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோஜாவும் வருத்தப்பட வேண்டாம். தாமரைக்கான வந்து டிமாண்டுன்றது ஒரு டைமில் ஏற்படும், ரோஜாவுக்கான டிமாண்டுன்றது ஒரு டைமில் ஏற்படும், மல்லிக்கான டிமாண்டுன்றது ஒரு டைமில் ஏற்படும். அதனால ஒரு ஒரு பூவும் சரி, இங்கே படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சரி, தனித்தனி சிறப்புடையது. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளை வந்து தாழ்த்திக்க வேணான்றதான் என்னோட கருத்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் ஆனால் அதுக்கான டைம் நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நல்ல உயர்ந்து வளர்ந்துருக்கிற மரத்தை எடுத்துப்போம். இப்போ ஒரு ஒரு மாமரம் நல்லா உயர்ந்து வளர்ந்து நிற்கிது.
இப்போ அந்த மாமரத்தோட கொட்டை இப்பதான் வளர்ந்து வருதுன்னு வச்சுப்போம். இப்போ மரத மண்ணுக்கடியில நீங்க இப்போ ஒரு மாமரத்தோட கொட்டையை போட்டிருக்கீங்க. இந்த மாமரத்தோட கொட்டை உள்ள விதை இருக்கு, அந்த விதை வளர்ந்து வர்றதுக்கு டைம் ஆகும். அந்த கொட்டை என்ன நினைக்குதுன்னா, எவ்வளவு பெரிய ஒரு மரமா இருக்குது, நம்ம இவ்வளோண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடாது. ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வளர்ந்து போக போறீங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வளர போறீங்க. அதுக்கான பக்குவ நிலை எப்ப ஏற்படுதோ அப்பதானே அது வளரும். இப்ப அந்த பக்குவ நிலை ஏற்படாம நீங்க வளரல வளரலன்னா எப்படி வளரும்? அப்போ அதுக்கான டைம்ன்றது ஒன்று எடுத்துக்கோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப அந்த மரம் அவ்வளோ ஹைட்ல இருக்குது, இது வெறும் வந்து மண்ணுக்கடியில இருக்கு அப்படின்னும் போது, இது திரும்பவும் வளர்ந்து வரும்போது இந்த மரத்தோட ஆயுள் குறையும். அப்ப நீங்க ஒரு கட்டத்துல பெரிய ஆளா இருப்பீங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி மாமரம் என்ன பண்ணும் அப்படின்னா, குட்டி மாங்கனி என்ன பண்ணும்னா, என்னங்க இது இவ்வளவு பெரிய மரமா இருக்குது, நான் ரொம்ப குட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது வருத்தப்படும். அப்ப என்னன்னா, ஒரு ஒரு காலகட்டத்தப்போ அது அதுக்கான உயர்வுன்றது இருக்கத்தான் செய்யும். இந்த மரம் எப்படி இப்போ பெருசாக இருக்கோ அது குட்டியாக இருக்கு, இன்னொரு மரம் குட்டியாக இருக்கு, இது வளரும் போது இதோட ஆயுட்காலம் குறைஞ்சிரும். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் அது வளரும் போது இதோட ஆயுட்காலம் குறைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி எல்லாருக்குமே சரிசமமான வளர்ச்சி என்பது இங்கே இருக்க தான் செய்யுது. இன்னொருத்தரை பார்த்து இன்னொருவர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கிறது தான் தப்புன்னு சொல்லி நம்புகிறேன். இதனால இறைவன் எல்லா நேரத்திலையும் சரியான ஒரு விஷயங்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு, சரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குது. இதனால தான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த கீதா சாரம் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சுங்க, எப்பயுமே மனதில் வச்சுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். அப்போ அந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் உங்களால் செயல்பட முடியும். அதனால ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் செய்கிறாரு. நம்ம விழிப்புத்தன்மையோட எந்தெந்த விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியுமோ, இன்னும் நம்மளோட செயல்கள் மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை கரெக்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களானே போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.